சனி பகவான் என்ன பண்ணாரான் நேராக பிரம்மா கிட்ட போனாராம் போய் பிரம்மா உனையை நான் பிடிக்க வந்திருக்கேன் அப்படின்னாராம் என்னையே பிடிக்க வந்திருக்கியா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் படைக்கக்கூடியவன் நான் என்னைவே நீ பிடிக்க வந்திருக்கியா யாராக இருந்தால் எனக்கு நான் பிடிக்கிறது என் வேலை ஆனானப்பட்ட ராமபிரானே காட்டுக்கு போகிற நிலமை பஞ்ச பாண்டவர்கள் எல்லாவற்றையும் எல்லா திறமையும் தன்னுள் கொண்டிருந்த அவங்களும் காட்டுக்கு போனாங்க நல மகாராஜா அவன் காட்டுக்கு போனான் யாரையும் இந்த சனி பகவான் விட்டு வைக்க மாட்டார் நான் உன்னை பிடிக்க போகிறேன் அப்படின்னாலும் கிட்ட எத்தனை வருஷம் ஏழரை வருஷம் ஏழரை வருஷம் அவ்வளோலாம் தாங்க முடியாது நான் படைக்கிற தொழில் தொந்தரவாக இருக்கும் டிஸ்டபன்ஸாக இருக்கும் அதனால் ஏழரை வருஷம்லாம் வேண்டாம் சரி ஏழரை மாதம் அதுவும் முடியாது ஏழரை மாதமும் முடியாதா சரி ஏழரை நாட் அதுவும் முடியாது ஏழரை மணி நேரம் அதுக்கு கூட வாய்ப்பே கிடையாது சரி அப்போ ஏழு மணி துளி அதுவும் முடியாது ஏழரை செகண்ட்ஸ் சரி அது மட்டும் வேணால் ஒத்துக்கிறேன் ஆனால் உனக்கு சாமர்த்தியம் இருந்தால் என்னை பிடி அப்படின்னு பிரம்மா சொன்னார் பிடிக்கிறேன்னு சனி பகவான் சொல்லிகிட்டு இருக்கும்போதே பிரம்மா காணாமல் போயிட்டாருங்க பிரம்மா காணும் சனி பகவானும் எப்படியாவது இவரை பிடிச்சிடலாம் பிடிச்சிடலான்னு பார்க்குறாரு பிடிக்கல இந்த ஏழரை நொடிகள் கழித்து பிரம்மா தோன்றுகிறார் சனி பகவான் சொன்னாரு எங்கே போயிட்டீங்க உங்களை பிடிக்கலான்னு நினைச்சேன் காணவில்லை அப்படின்னே அதுக்கு பிரம்மா சொன்னாரு நீ ஏழ்ற நொடி என்னை பிடிக்கிறேன்னு சொன்னல அதனால் இருந்து தப்பிக்கிறதுக்காக சாக்கடைக்குள் பெருச்சாலியாக ஒளி ஒளிந்திருந்தேன்னாரு அப்ப சொன்னார் சனி பகவான் அந்த சாக்கடைக்குள் ஏழரை நொடிகள் நீ அல்லவா அதுதான் நான் பிடித்திருந்த நேரம் பிரம்மாவையே ஒழிக்க சாக்கடைக்குள்ளார ஒளிய வச்சவர் யாரு அதை வள்ளுவர் சொன்னார் ஊழிர் பெருவழி யாவுல மற்றும் தான் சூழினும் தான் முந்திரும் மற்றும் தான் சூழினும் முந்தும் முன்னாடி வந்து நிற்கும் எழுதி செல்லும் விதியின் கை அழுதாலும் தொழுதாலும் மாறாது காலமகள் தன் கைவரிசை காட்டினால் ஞானமகள் கூட அறிவிழந்து நிற்பாள் இப்ப பக்தி என்ற யோகத்துக்கு என்ன பேர் அப்படின்னா கடவுளை நினைச்சா அதுக்கு பேர் பக்தி யோகம் கடவுளை நினைப்பது நெஞ்சத்தை ஆலயமாக்கி இறைவனை நினைப்பதற்கு பெயர் என்ன அப்படின்னா பக்தி பக்தி யோகத்திற்கு அப்புறம் கர்மயோகம் அது என்ன கர்மயோகம் அப்படின்னா நான் செய்கின்ற செயல்கள் அனைத்தும் இறைவன் செயல்கள் என்று நினைத்தால் அதற்கு பெயர் கர்மயோகம் எல்லா செயல்களும் நான் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் யார் செய்கிறார் இறைவன் செய்கிறார் அதுக்காக நான் எல்லா தவறையும் செஞ்சிட்டு செய்யற தவறு இறைவன் சொன்னால் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது நல்ல செயல்களாக செய்வதை குறை செயல்களை செய்வதை பரிபூரணமாக செய்வதற்கு பெயர் கர்மம் அந்த கர்மம் கர்மயோகம் என்று அழைக்கப்படுகிறது அடுத்ததா ராஜயோகம் ராஜயோகத்துக்கு என்ன பெயர் அப்படின்னா செய்யக்கூடிய அனைத்து செயல்களையும் என்னுள் இருந்து இறைவன் என்று நினைப்பதற்கு பெயர் ராஜயோகம் பக்தி யோகா இறைவனை நினைப்பதற்கு பெயர் பக்தி யோகம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தையும் அவனுக்கே சமர்ப்பணம் செய்வது கர்மயோகம் என்னுள் இருந்து இந்த செயல்களை செய்விப்பவன் யார் என்று நினைப்பதற்கு பெயர் ராஜயோகம் நாலாவதா ஞான யோகம் அந்த ஞான யோகம்னா என்ன அப்படின்னா நானே அவன் அவனே நான் என்று அகம் பிரம்மாஸ்மி என்று வாழ்வதற்கு பெயர் ஞானயோகம் அவ்வளோதான் இந்த நான்கு செயல்முறைகளிலும் வாழ்வதற்கு பெயர் பெருவாழ்வு ஒருத்தன் வாழ்க்கைய பக்தியாகவும் கர்ம யோகமாகவும் ராஜயோகமாகவும் ஞான யோகமாகவும் வாழ்வதற்கு பெயர் தான் பெருவாழ்வு இந்த நாளாக பிரிச்சிருக்காங்க வாழ்க்கை எத்தனையா பிரிச்சிருக்காங்க நான்கு யோகமாக பிரிச்சு பிரித்திருக்கிறார்கள் அன்பிற்கினியவர்களே இந்த நான்கு யோக வாழ்க்கையை வாழ்வது மிக எளிது மிக எளிது ஆனால் இந்த எளிதான வாழ்க்கையை மனிதன் கடைபிடிக்கக்கூடிய முறை இருக்கிறதே அந்த முறையை அவன் தெரிந்து கொள்வது மிக மிக கடினம் இந்த முறையை தெரிந்து கொள்வது கடினமா ஆனால் இதை தெரிஞ்சுக்கிட்டானா அதை அவன் செய்வது மிக எளிது